ദൈവത്തിൻ കുറൽ. ഭക്തി ആവശ്യം, ഭക്തി ആവശ്യം. இப்போது குருகுலவாச கல்வி முறை அடிபட்டு போய்விட்டாலும் இன்றைக்கும் யுவர்களை தப்பான உணர்ச்சி வேகங்கள் அடித்து கொண்டு போகாமல் ரட்சிப்பதற்கு பக்தியையும் வினயத்தையும் விட்டால் வேறே உபாயமில்லை. தெய்வத்திடம் பக்தியும் அகத்திலே தாயிடமும் தகப்பனாரிடமும் கல்வி சாலையில் ஆசிரியர்களிடமும் கட்டுப்பட்டு மரியாதை காட்டுவது என்ற ரூபத்தில் பக்தியும் மாணவர்களுக்கு அத்தியாவசியம். பக்தியுடன் சுவாமியிடம் தினமும் இரண்டு வேளையும் கால் மணி அரை மணி நேரம் ஜபம் பிரார்த்தனை செய்வது, அவ்வப்போது கோவிலுக்கு போவது, சத்கதா ஸ்ரவணம் செய்வது, தெய்வீகமான ஆத்ம சம்பந்தமான நூல்கள் கொஞ்சம் படிப்பது ஆகியன அவர்களுக்கு ரொம்பவும் நல்லது செய்யும். ஆனாலும் இங்கேயும் கூட நான் ஜாகிரதையுடனேயே கால் மணி அரை மணி பிரார்த்தனை, கொஞ்சம் தெய்வபரமாக படிப்பது என்று கால அளவை குறுக்கி கொடுத்திருக்கிறேன். ஏன் குறுக்கினேன் என்றால், மாணவர்களுக்கு முக்கியம் படிப்புதான். அதிலேதான் அவர்கள் மிக நிறைய கவனம் செலுத்த வேண்டும். அப்படி பார்க்கும் போதுதான் ஆவரேஜ் சராசரி என்ற நிலையில் உள்ள ஒரு மாணவன் தெய்வ சம்பந்தமாகவே கூட ரொம்பவும் பொழுதை செலவு செய்து படிப்புக்கு ஊறு விளைவித்துக் கொள்ளக்கூடாது என்ற அபிப்பிராயத்தில் பக்தி பண்ணுவதற்கு கால அளவை குறுக்கி கொடுத்தேன். நல்ல புத்திசாலியாக இருந்து படிப்புக்கு அதிக பொழுது செலவிட தேவையில்லாதவர்களுக்கு இந்த குறுக்கல் இல்லை. அதே சமயத்தில் அவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் படிப்புதான் முதல் முக்கியத்துவம் என்ற பிரஜையை மறக்க கூடாது. அடிப்படையில் அத்தனை மாணவர்களுக்கும் உறுதியான தெய்வ நம்பிக்கை என்பது இருந்து தெய்வம்தான் தங்களை நல்வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்ற பிரார்த்தனா சிந்தனை பலமாக ஸ்திரப்பட்டுவிட்டால் போதும். தெய்வ பக்திக்காக எவ்வளவு பொழுதை ஒதுக்குவது என்பது அடுத்த பட்சம்தான். அது அவரவரும் படிப்பில் எப்படி கெட்டிக்காரரா இல்லையா என்பதை பொறுத்து அமையும். கெட்டிக்காரர்கள் படிப்புக்கு பொழுதை குறைத்து கொண்டு பக்தி பண்ணுவதற்கு ஜாஸ்தி செலவிடலாம். அப்படி இல்லாதவர்கள் இதற்கு மாறுதலாக செய்ய வேண்டும். படிப்பு காலத்தில் தெய்வ விஷயமாக கூட ரொம்பவும் போய்விட வேண்டாம் என்று ஒரு பக்கம் சொல்லும் போதே, இன்னொரு பக்கம் அதிலும் இருக்க வேண்டிய அளவுக்கு ஈடுபாடு இல்லாவிட்டால் மனசின் நல்ல வளர்ச்சி ரொம்பவும் பாதிக்கப்பட்டுவிடும் என்பதையும் வலியுறுத்தியாகவே வேண்டியிருக்கிறது. தெய்வ சிந்தனை அதோடேயே இழைந்து வரும் தர்மம் என்கிற நெறிமுறைகள் ஆகியவை இல்லாவிட்டால் மனுஷ ஜென்மமே வீண்தான்.